வேத்துருக்கிறாங்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, நான் வெளியூரில் இருந்தேன், இப்போ நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், அந்த தர்மம் போய் சேருமாங்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தர்மம் போய் சேரும் செய்யுங்கள்ங்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, எந்த தர்மம் சிறந்தது யா ரசூலல்லாஹ்? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்மா, தண்ணீர்னாங்க. ஏன்னா அந்த அரபு நாட்டு மக்களுக்கு தண்ணீர் கொடுக்குறது சிறந்தது, அங்கே ஒரு சூழ்நிலை அப்படி. உடனே கிணறு தோன்றாங்க. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹாதிஹி லி உம்மி ஸஅதின், இது எனது தாயாருக்கு அப்படின்னாங்க. அப்போ அந்த இது அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த கிணறை தோண்டி இது தர்மம் வழங்குவது இறைவனுக்காக தானே, அது ஒரு வணக்கம் தானே, தர்மங்கிறது இறைவனுக்கு தானே, என்ன சொல்கிறாங்க, என் தாயாருக்குங்கிறாங்க. அப்போ இந்த தர்மத்தின் மூலம் கிடைக்கிற நன்மை என் தாயாருக்கு சுருக்கமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்படி எத்தனை விஷயத்தில் நம்ம உபயோகிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இங்கேலாம் விட்டுட்டாங்க வஹாபிகள், நேற்று விஷயத்துக்கு மட்டும் வர்றாங்கன்னா என்ன காரணம், அவர்களுக்கு விரோதிகள் இவனுடைய நேசர்கள் அப்படிங்கிறனால தான். அதனால தான் இந்த பிரச்சனை விட்டு இங்கே மட்டும் வர்றாங்க. புரிய வேண்டும், முறைப்படி எதுவும் புரிய வேண்டும், புரிந்து விட்டால் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அந்த தன்மை இவர்களிடம் இல்லை. என்னமோ குர்ஆன் ஹதீஸையும் தான் ரொம்ப ஆய்வு செய்கிற மாதிரியும், அதை தான் அவ தான் பின்பற்றுற மாதிரியும் பேசுறது, கடைசியில் பார்த்தா மாட்டிக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் இப்போ அப்படி தானே, எதுக்கடுத்து குர்ஆன் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், ஓடுறாங்க இப்போ வஹாபிகள்லாம். இதே மௌலிதி விஷயத்தில் சரிதான், விவாதம் நடத்தணும், இரண்டாம் சுற்றுக்கு வாங்கன்னு இப்போ கூப்பிட்டுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில், விட மாட்டோம். ஆனால் ரொம்ப பெருசாக நினச்சா மாட்டிக்கிட்டாங்க. சில பேர் அப்படி தான், மற்றவங்களாம் ஒன்றும் தெரியல நினைக்கிறது, கடைசியில் மாட்டிக்கிறது. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போனான், சர்வரை கூப்பிட்டான், மூளை இருக்கா அப்படின்னா, இங்கே தான் மூளை இருக்கான்னு கேட்குறா, ஒரு திறமை வெளிப்படுத்துகிறாளாம், அங்கே உள்ள சர்வரை மட்டப்படுத்தணும், அதுக்காக வேண்டி மூளை இருக்கா. உடனே அவர் சொன்னார், யாருக்கு இங்கே கேட்குறீங்க அப்படின்ட்டு, எனக்கு தாண்டாரு இருந்தாள் போச்சா, அப்போ எனக்கு தான் மூளை கேட்டார். அப்போ இவர் அவனை மடக்க நினைச்சா அவர் இவர் மடக்கி விட்டார். இப்படி ரொம்ப திறமைன்னு சில பேர் நினைப்பாங்க, மாட்டிக்கிடுவாங்க. இன்னொரு ஆள் வந்து அப்படி தான் சர்வரை பார்த்து, மூளை இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பெருசாக பேசினார். அந்த சர்வர் சொன்னார், உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் வந்தார், அவருக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இல்லைங்க அப்படின்ட்டான் அந்த ஆள். ரொம்ப பெருசாக அவங்க நினச்சிக்கிட்டு போகிறது, கடைசியில் மாட்டிக்கிறது. இப்படி தான் நீங்கள் வஹாபிகள் இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் இப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸ் பேரம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன விளக்கம் அவருக்கு தெரிகிறது? குர்ஆனுடைய ஞானமும் இல்லை, ஹதீஸுடைய ஞானமும் அவர்களுக்கு இல்லை என்பது தான் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இது வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் சொல்லி சொல்லி ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே பொதுமக்கள்லாம் வழங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைக்கணும் அப்படி வச்சிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள்லாம். எப்படி புரிந்திருந்தாங்க, ஒவ்வொன்றையும் அணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வச்ச மஹப்பத் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த ஹஜ்ஜின் போது முடி இறக்குறாங்க மினாவில், அப்போ சஹாபா பெருமக்கள்லாம் போட்டி போட்டு வாங்குறாங்க. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கமாக எடுத்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு இந்தாங்கங்கிறாங்க. அப்புறம் இடது பக்கமாக எடுத்து அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கொடுத்து, யுக்ஸிமுஹு பைனன்னாஸ், மக்கள் மத்தியில் இதை பங்கீடு செய்யுங்க அப்படிங்க. ஏன் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பங்கீடு செய்யுங்க. முஸ்லீம்களே, பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னைக்கு உலகம் அனைத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடி ஷரீஃப் இருக்கிறது என்றால் அப்படி வழங்கப்பட்ட முடி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடிக்கு அந்த சஹாபா பெருமக்கள் கொடுத்த முக்கியத்துவம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுக்கு ஏதாவது வியாதி வந்துட்டா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, அல்லது தன் பணியார்களை அழைத்து தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு துணைவியார். அவங்க ஒரு வெள்ளி டப்பாவில் சொல்றாங்க. சஹாபா அவங்க எப்படி சொன்னாங்க, இப்னு ஸீன் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுடி ஷரீஃப் எனக்கு கிடைத்தது, அந்த ஒரு முடி என்னிடம் இருப்பது, இந்த உலகம் உலகத்தில் இருப்பவைகள் அனைத்தும் சேர்த்து கிடைத்தாலும் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்காது, இந்த ஒரு முடி இருப்பது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி தருகிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாருங்கள். புகாரியை நீ புகாரியை பார்க்குறதே இல்லையே, இந்த வஹாபிகள் அப்படி புகாரியை பார்த்துருந்தா தராவீஹ் இல்லைன்னு மறுப்பாங்களா? கித்தாபு தராவீஹுண்டே புகாரில் பாடம் இருக்குது, தராவீஹுடைய பாடம்ண்டு. தராவீஹு பிதாத்தான்,
அப்பنا புகாரி இமாம் பிதத்துவாதி ஆயிட்டாரு ஏனா தராவீஹ் ஒப்பு கொண்டல கிதாபு தராவீஹ் தரவ பாடம்னு ஒரு பாடதே போறாங்க புகாரி இமாம் அப்ப தராவீஹ் பிதத்துஞ்சானா புகாரி இமாம் பிதத்துவாதி அப்ப புகாரி இமாம் வந்து பிதத்துவாதி ஆயிட்டா அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸை இந்த வஹாபில எப்படி எடுக்கறாங்க பிதத்துவாதி அறிவிக்கிற ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமா இந்த வஹாபில எப்படி புகாரி எடுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எல்லாம் பதிவு செஞ்சாங்கல புகாரி இமாம் ஒரு ஹதீஸை பதிவு செய்யதற்கு முன்னால ரெண்டு ரகா தொழுவாங்க பதிவு செய்வாங்க ரெண்டு ரகா தொழுவாங்க பதிவு செய்வாங்க ரெண்டு ரகா தொழுவாங்க பதிவு செய்வாங்க இப்படி தான் அத்தனை ஆயிரக்கணக்கான ஹதீஸை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வஹாபிகளுக்கு இதெல்லாம் பிதாத்தா இல்லையா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களா என்னுடைய ஹதீஸை எழுதும்போது ரெண்டு ரகா தொழுதுக்குறங்க சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை இல்லை அப்ப பிதாத்தா போச்சுல இந்த தொழுகை அப்போ புகாரி இமாம் பிதத்துவாதி ஆயிட்டாரா எப்படி அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸ் அந்த வஹாபில் எடுக்கிறார்கள் நம்ம பராத் இன்னைக்கு வழங்கினா மேராஜ் இரவனுக்கு வழங்கினாக்கா ஸல்லல்லாஹு சொன்னார்களா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க தான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியல கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா பராத் இரவுல நின்று வணங்குங்க பகல்ல நோன்பு வைங்க இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு செய்ய சொன்னதான் தான் செய்யணும் இல்லைண்டா பிதாத்து தெரியுதுல ஹதீஸ் எழுதுறதுக்கு முன்னால் ரெண்டக்கா தொழுண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சொன்னாங்க புகாரிமா அப்படி செஞ்சாங்க அப்போ பிதத்துவாதி உங்கள் பிரகாரம் வஹாபிகளை உங்கள் கூட்டு பிரகாரம் அவங்க பிதத்துவாதியாக இருக்கிறான்னு சொன்னால் எப்படி அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸ் எடுக்கிறீங்க சில பேர் சில கட்டங்கள் கூட நம்ம சொல்லுவோம் புகாரினா புகாரி ஷரீஃபுமோ ஒரு வஹாபி கேட்டார் என்ன புகாரி ஷரீஃபுங்கிறீங்க சஹீல் புகாரி தானே பேர் அப்படின்றாரு நம்ம மரியாதைக்கு குர்ஆன் ஷரீஃப் அஜ்மீர் ஷரீஃப் நாகூர் ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு புகாரி ஷரீஃப் அவங்க நம்மளை திருத்துறாளாம் புகார் ஷரீஃப்னு அதுக்கு பேர் சயூல் புகாரி தானே அப்படின்ட்டு அதுவே தப்பு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வஹாபி ஒரு கேள்வி வச்சா தங்களுடைய அறியாமையை தான் வெளிப்படுத்துவாங்கன்னு இப்படி சொல்லி அவங்கள அறியாமையை வெளிப்படுத்திருக்கிறாங்க இந்த புகாரிக்கு பேர் சயூல் புகாரியா நான் கேட்குறேன் புகாரிமா அந்த பேராக வச்சாங்க அல் ஜாமியு சஹீஹுல் முஸ்னத் மின் ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமிஹி இதுதான் புகாரி இமாம் அந்த கிதாப் வச்ச பேர் இன்னைக்கு வஹாபி எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க எதுக்கு எடுத்தாலும் புகாரி அந்த கிதாவோட பேர் தெரியலை